வடா இளவரசு பாண்டியா, 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன காசில தேட ஆரம்பிச்சவன் இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்க. இல்ல நம்ம கண்ணாமூச்சி விளையாட்டு முடிஞ்சிட்டதா நினைக்காத, அந்த இலக்கியம் கதையை முடிக்கிற வரைக்கும் அது முடியாது. இந்த காசி விஸ்வநாதன் இருக்கிற வரைக்கும் உன்னால் அது முடியாது. இந்த உலகத்திலே பெத்த அப்பனை கொன்னவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற முதல் ஆளு நீதாண்டா. ஏய், தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு, ஆயிரம் வழி இருக்குதுடா. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அந்த இலக்கியின் சாவு எப்ப நடந்தாலும் அது அந்த சக்கரவர்த்தி பாண்டியன் சாவுக்கு கணக்கு திக்கிறதா இருக்கணும். ஏண்டா இப்படி காட்டுமராடித்தனமா நடந்துக்கிற? ஆமா, நான் காட்டுமராடிதான். ஒண்ணும் தெரியாத அப்பாவி ஜனங்களை ஏமாத்தி நிலத்தை எழுதி வாங்கின மனுஷன்னா நான் காட்டுமராண்டிதான். உங்களுக்காக உழைக்கிறேன்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறம் தன்னை மட்டும் வசதிக்கிற மனுஷன்னா நான் காட்டுமராண்டிதான். அநியாயத்தை தட்டி கேட்ட ஒரு நல்ல மனுஷன் நடு ராத்திரியில வீடு பூந்து அடிச்சு அவமானப்படுத்துறாங்களே, அவங்கள நீ மனுஷன் சொன்னேனா நான் காட்டுமராண்டி தான். டேய், நான் மனுஷனா இல்லையாங்கறத பத்தி எனக்கு கவலை இல்ல. அந்த இலக்கியனை தீத்துக்கிட்டதான் என் லட்சியம். ரொம்ப நல்ல லட்சியம்டா. இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கப்படுறேன்டா. உன்னை என் கூட பிறந்தவன் சொல்றதுக்கு நான் வெக்கப்படுறேன்டா. மானம் போச்சேன்னு உசுரவிட்ட சக்கரவர்த்தி பாண்டிய வம்சத்துல நீயும் பிறந்திருக்கேன்னு சொல்றதுக்கு நான் வெக்கப்படுறேன்டா. பாஞ்சாலம் குறிச்சில நடந்த விஷயம் உனக்கு வெறும் கதையா மட்டும்தான்டா தெரியும். அத ரத்தமும் சதையுமா கூட இருந்து வாழ்ந்து அனுபவிச்சவனா, என் மனசுக்குள்ளது ரணமா இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு ஒரே மருந்து அந்த இலக்கியனோட சாவு மட்டும்தான். அதை தடுக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். அவளை காப்பாத்துறதுன்னு நீ முடிவு பண்ணிட்டா நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான்டா உயிரோட இருக்க முடியும். வாடா, வா, சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில முதல் தடவையா ஒரு வீரன் கிட்ட மோதுறேன். வாடா, வாடா. Thank you.
அந்த இலக்கு எனக்கு வர 10ஆம் தேதி நாள் குறிச்சிட்டேன்டா. நம்மோட அப்பா என்னோட அப்பா அன்னைக்கு தான் இறந்த நாள். முடிஞ்சா அவனை நீ வந்து காப்பாத்திக்க. கேசவன் சீக்கிரம் வாங்க. ஆமா, ஏன் இவ்வளவு லேட்டு கேசவன்? சாரி சார், கொஞ்சம் டிராஃபிக் லேட் ஆயி சார். உடனே உள்ள போய் அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. வாங்க சீக்கிரம். எனக்கு இப்ப என்ன என்ன கைது பண்ணணும் அவ்வளவுதானே? முதல்ல வெளியே காசி விசனா இருக்காரு, அவர் உள்ள கூப்பிடுங்க, அவர் கையில எனக்கு விலங்கு போடுங்க. ஓ, இது ஒரு நல்ல பாயிண்ட் அல்ல. சாரு கை கொண்டு விலங்கிட்டால் அம்சமாயிட்டு இருக்கும். ரவீந்திரன் சார், குறைச்சி சார வேக வர பாரு. ஹலோ மிஸ்டர் கொலகாரன், ஈ குருவாயூர் கேசவனாருக்கு ஒரு விருது கிட்டி ஈ மேட்டர்னால கேரளாவில் உள்ள எல்லா பேப்பர்லயும் தலைப்பு செய்தி ஆயிட்டு வரும். அப்புறம் கேரளால நம்பர் ஒன் ஹீரோ மம்முட்டி இல்ல, மோகன்லால் இல்ல, ஈ கேசவன் நாயர் தானே. சார் வெளியில யாருமே இல்ல சார், உங்க வண்டியை வேற காணோம் சார். ஐயோ, என்ன குருவாயூரப்பா, அப்ப அவன் தானே கொலகாரன். சாரி சார், சாரி சார், நான் கொஞ்சம் குழம்பிட்டேன் சார். கொஞ்சம் இல்ல, நிறையாவே குழம்பிட்டீங்க. கண்ணு கீழே வைக்கோ, வாங்க சார், பிடிக்கோ, வாங்க சார். சின்னையா, அந்த காசி விசுவநாதன் இலக்கியன வீட்டை காலி பண்ணி எங்கேயோ பாதுகாப்பாக கொண்டே வச்சிருக்கான். அவனை எங்க வச்சிருக்கான்னே தெரியல சின்னையா. அந்த இலக்கியன இந்த உலகத்துல எந்த மூலையில வச்சிருந்தாலும் நான் நினைச்ச இடத்துக்கு அவனை கொண்டு வருவேன். எப்படி சின்னையா? ஆள் புதுசா இருக்கு. ஏதான் சார் வேலைக்கு சேர்ந்தேன். எந்த ஊரு? பாஞ்சாலங்குறிச்சி. ஐயா, கொரியில உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. என்னையா பார்சல்? ஹலோ, என்னச்சு? ஐயோ, அதான் அது நான் என்ன சொல்ல வரேன்னா. ஐயோ, அப்படி ஒரு முடிவு எடுத்துறாதீங்க. நான் வந்துட்டு இருக்கேன், இதோ இப்ப வரேன். ஆமா, யாருங்க போன்ல ஏன் இப்படி பதட்டமா இருக்கிறீங்க? அந்த சச்சிதானந்த தலைவர்கிட்ட என்ன பத்தி புகார் கொடுத்து ஆப்பு வச்சுட்டாயா? இது கொஞ்ச நேரத்துல ஆபீஸ்ல அவசர கூட்டம் நடக்க போதா? நான் வந்து விளக்க சொல்லணும், என்ன கட்சியில இருந்து தூக்கிடுவாங்களா? ஐயா விஸ்வநாதன் கீழேதான் இருக்காரு. விஸ்வநாதன், அவரே விஸ்வநாதன். என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? என் மந்திரி பதவியே போயிடும் போல இருக்கு. நான் உடனே கட்சி ஆபீஸ்க்கு போறேன், சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. சாரி சார், இன்னைக்கு தேதி 10, பேரரசு உங்களுக்கு குறிச்சிருக்கிற நாள். அதுக்கு தான் நீங்க கூட இருக்கீங்களா? போலாம் போலாம், கிளம்பலாம் விஸ்வநாதன். இப்படி திடீர்னு கிளம்புன்னு சொன்னா எப்படி சார்? ஐயோ, அரசியல்னா அப்படிதான், எப்ப எவன் கால வருவான் சொல்ல முடியாது. இத பாரு, ஒரு மணி நேரத்துல கட்சி ஆபீஸ்ல நான் இருந்தாகணும். சரி சார், இப்ப போக முடியாது. ஓ, பதவி 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 போயிடும் விஸ்வநாதன். பதவி போயிடுச்சுன்னா நான் இருந்தாலும் ஒண்ணா செத்தாலும் ஒண்ணுதான். இது பாரு, இந்த இலக்கிய செத்தாலும் நாற்காலில தான் சாபம். இப்ப நீ என்ன கூட்டு கொலைன்னு தற்கொலை பண்ணிப்பேன். கேசவன் சார், கிளம்புறதுக்கு ஏற்பாடு. ஓகே. விசாரிச்சியா? அரசியல்ல ஓரம் கட்டதும் ஒளிச்சு கட்டதும் சகஜம் ஐயா, சகஜம்.
அரசியல்ல ஓரம் கட்டறதோ ஒளிச்சு கட்டறதோ சகஜம் ஐயா. ஏய் என்ன சொல்லோ? உன் மிமிக்ரி நல்லா தான் இருக்குது தலைவர் வரட்டும். இந்த மிமிக்ரிய வச்சு உனக்கு வைக்கிற ஆப்பு என்ன ஒளிக்கிறதுக்கு உலகத்திலேயே ஆள் இல்லையா? உலக்கு மாதிரி இருந்துட்டு என்ன ஒளிக்க பாக்குறியா? என்ன இங்க உட்கார்ற? பேரப்பார உன் சீட் இங்க இருக்கு. கொஞ்சம் அவசரப்பட்டனு. அவசரப்பட்டியா இல்ல என் சீட்டுக்கு ஆசைப்பட்டியா? என்ன கட்சி விட்டல தூக்க முடியாதியா? 47 எம்எல்ஏ கையில இருக்கான்.